பார்த்தாலும் இப்ப விஷன் விஷன் பார்வை சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய நாளும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் செய்யும் விசித்திரமான செயல்கள் எம்மை மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது அதில் சிலது விடை கிடைக்காத மர்மங்களாகவும் இன்னும் சிலது இப்படியெல்லாம் இருக்குமா என்றும் எம்மை நினைக்க வைக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ள போகின்றோம் முதலாவது லூ லோ ஜோன் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் ஒரு மர்ம மனிதர் வாழ்ந்து வருகின்றாராம் இவர் இராணுவ உடை அணிந்து முகமூடி அணிந்து சுமார் பத்து வருடங்களாக அந்த காட்டுப்பகுதியை சுற்றி வருகின்ற இவருடன் பேசுவதற்கு யாராவது இவருக்கு அருகில் சென்றால் அவர்களுடன் பேசாமல் அவர்களை கூர்ந்து கவனித்துவிட்டு சென்று விடுவாராம் ஆனால் இவர் அந்த காட்டு பகுதியில் எங்கு தங்குகின்றார் என்றும் யாருக்குமே தெரியாதாம் திடீரென்று மறைந்தும் விடுவாராம் அடுத்தது ஜோக்ரர் டெலி ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் வாழ்ந்த ஜோக்ரர் டெலி என்ற பெண் நெருப்பை விழுங்குவாராம் அது மட்டுமல்லாமல் இந்த பெண் கொதிக்கும் எண்ணெய் மற்றும் நைட்ரிக் அமிலத்தால் வாயைக் கொப்பளிப்பாராம் இதனால் இவருக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்பட்டதே இல்லையாம் இவருடைய புகழ் உலக மக்களுக்கு பரவ தொடங்க திடீரென்று ஒரு மாயமாக மறைந்து விட்டாராம் இதுவரை இவர் எங்கு சென்றார் என்று யாருக்குமே தெரியவில்லையாம் அடுத்தது தீர்வு கிடைக்காத முறையில் இறந்த பெண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் பெர்கன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மரண பள்ளத்தாக்கில் அடையாளம் தெரியாத ஓர் பெண்ணின் உடல் கிடைத்தது அந்த பெண் ஆடை இல்லாமல் இருந்ததோடு அருகில் தூக்க மாத்திரை போத்தல்களும் இருந்ததாம் இவரை பற்றி போலீசார் விசாரிக்கும் போது இந்த பெண் நோர்வே மற்றும் ஐரோப்பாவில் எட்டு வித்தியாசமான கெட்டப்பில் சுத்தியது தெரிய வந்தது ஆனால் தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டதால் இவர் இறந்திருக்கலாம் என்று சந்தகித்தாலும் இந்த பெண் ஆடையின்றி இறந்திருப்பது எல்லோரையும் வியப்புக்குள்ளாகியிருக்கிறது ஆனால் இன்று வரைக்கும் இதற்கான தீர்வும் கிடைக்கவில்லை அடுத்தது பச்சை நிற குழந்தைகள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஊழ்பிட்ட என்னும் கிராமப்பகுதியில் இரண்டு பச்சை நிற குழந்தைகள் தென்பட்டனர் அதில் ஒருவன் சிறுமி மற்றவர் சிறுவன் இந்த குழந்தைகள் பீன்ஸைத் தவிர வேறு எதையும் உட்கொள்வதில்லையாம் ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்பட்டு தொடர்பு கொண்டதில் அவர்கள் சூரிய வெளிச்சமே இல்லாத பச்சை இருக்கும் செயின் மாட்டின் நிலப்பகுதியிலிருந்து வந்தது தெரிய வந்தது திடீரென்று அவர்களில் பச்சை நிற சிறுவன் பலவீனமாகி இறந்துவிட்டான் அந்த சிறுமி தன் பச்சை நிறத்தை இழந்துவிட்டாள் இதுவும் மர்மமாகவே பார்க்கப்படுகின்றது அடுத்தது ஒரு அடையாளம் தெரியாத தொடர் கொலைகாரன் இவரது குறி பெண்கள் மட்டும்தானாம் இவர் ஒரு பெண்ணை கொலை செய்யும் முன் தொண்டையை கிழித்து பின்னர் வைட்டை சிதைப்பாராம் அடுத்தது டாரட் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் டோக்கியோ சர்வதேச விமான நிலையத்தில் ஒருவனிடம் வரைபடத்தில் அவனது நாட்டினை காட்டி காட்டும்படி கேட்டபோது அப்போது அவன் அண்டோரா பகுதியை சுட்டிக்காட்டி இதுதான் நாடு டாரட் என்று கூறினான் இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால் இந்த நாடு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தது மேலும் இவரை ஓர் அறையில் விசாரணைக்காக தங்க வைத்தபோது திடீரென மறைந்து விட்டாராம்